Hi அனைவரும் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது Zoom ஆப்பில் அனாவசியமான நடவடிக்கைகளை எவ்வாறு ஸ்டாப் செய்வது என்பது தொடர்பாக இங்க பார்க்க போறோம். முதலாவது எப்படி ஆடியோவை அன்மியூட் பண்றது, அதே மாதிரி வீடியோவை எப்படி நாங்க ஸ்டாப் பண்ணுவது, அடுத்ததாக தேவையற்ற முறையில் மெசேஜ் பண்ணுவது எப்படி ஸ்டாப் பண்ணுவது என்பதை பார்க்க போறோம். அடுத்தது கட்டாயமாக வரைவதை எவ்வாறு இல்லாமலாக்குவது என்பது தொடர்பான விடயங்களை விரிவாக பார்க்க போறோம். வாங்க காணலுக்குள்ள போகலாம். ஓகே, என்னுடைய மீட்டிங்க்கு தினேஷ் என்ற நபர் இணைந்திருக்கிறார். இவர் என்ன செய்யலாம், தன்னுடைய மைக்கினை ஒன் பண்ணி பேசிக்கொண்டு இருப்பது எனக்கு இறைச்சலாக இருந்துச்சு என்றால், நான் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு போய் பார்த்தமாக இருந்தால் அவர் பேசுவதை மைக்கில் காட்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு என்ன செய்யலாம், அவருடைய பேருக்கு பக்கத்தில் நாங்கள் எங்களுடைய மவுஸை கொண்டு போனமாக இருந்தால் மியூட்டன் இருக்குது, இதை அழுத்துவதன் மூலம் அவரை நாங்கள் தற்காலிகமாக மியூட் பண்ணி கொள்ளலாம். எனவே மீண்டும் அவரை நாங்கள் பேச வைக்கணுமாக இருந்தால் மீண்டும் அவர் பேருக்கு பக்கத்தில் கொண்டு போய் நாங்கள் ஆஸ்க் டு அன்மியூட் என்பதை கொடுத்து அவருக்கு ஒரு மெசேஜ் போவோம். அவர் என்ன செய்வார், மீண்டும் ஒன் பண்ணி கதைப்பார். அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த மாணவன் என்ன செய்யலாம், வீடியோவை ஒன் பண்ணி தன்னுடைய செயற்பாடுகளை காட்டி கொண்டிருக்கலாம். இது ஒரு இறைச்சலாக இருந்தால் நான் என்ன செய்யலாம், அதனை கிளிக் செய்து நான் ஸ்டாப் வீடியோ என்பதை கொடுத்தால் அவருக்கு நிரந்தரமாகவே அந்த வீடியோ ஆஃப் பண்ணிப்பட்டுரும். எனவே அந்த வீடியோ தொல்லை இனிமேல் என்ன செய்யாது, உங்களுக்கு தொந்தரவு தராது. இவ்வாறு பல பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும் பொழுது எங்களுக்கு இவ்வாறு தனித்தனியே செய்ய முடியாது என்பதனால் நாங்கள் என்ன செய்யலாம், அனைவரையும் அன்மியூட் பண்ணணுமாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய மூன்று டாட்ஸை கிளிக் பண்ணி நாங்கள் ஆஸ்க் டு அன்மியூட் ஆல் என்பதை கொடுக்கும் பொழுது அனைவரும் என்ன செய்வாங்க, கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். எனவே நான் வலமை மாறி மியூட் ஓலை கொடுத்து நான் அந்த கிளிக்கை டிசேபிள் செய்து நான் எஸ் கொடுத்தால் மாத்திரம்தான் என்ன செய்யும், நிரந்தரமாக மாணவர்களுக்கு பேச முடியாமல் இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆசிரியர்கள் சந்திக்க வேண்டிய இன்னொரு பிரச்சனை தான் இந்த மாணவர்கள் தேவையற்ற முறையில் மெசேஜ் பண்ணி கொள்ளுவது, அது டிரெக்டாக இருக்கட்டும் அல்லது பப்ளிக்காக இருக்கட்டும், இது தேவையற்ற முறையில் இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதனையும் நீங்கள் இல்லாமல் செய்யலாம். சாதாரணமாக இந்த செட்டிங்க்கு நாங்கள் போனமாக இருந்தால் யார் யார் எப்படி செட் பண்ணுறாங்க என்பதை காட்டும். எனவே அதை நாங்கள் சேவ் செய்தும் கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய மூன்று டாட்ஸை பார்த்தீங்களாக இருந்தால் நோ ஒன் என்று இருக்கு, இதனை நாங்கள் அழுத்துவதன் மூலம் மாணவர்களுடைய சகல மெசேஜ்களையும் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், கேன்சல் பண்ணி கொள்ளலாம். இனிமேல் என்ன செய்யலாது, மாணவர்களுக்கு மெசேஜ் பண்ண முடியாது. அல்லது நாங்கள் என்ன செய்யலாம், மீண்டும் எங்களுக்கு மெசேஜ் பண்ண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஹோஸ்ட்டை போட்டு என்ன செய்யலாம், மெசேஜ் பண்ணலாம். இதன் பொழுது மாணவர்கள் மீண்டும் என்ன செய்வாங்க, எங்களுக்கு தேவையான தகவல்களை மெசேஜ் மூலம் தருவாங்க. அல்லது இன்னும் ஒரு முறை தான் என்ன என்றால் இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனுக்கு போய் நாங்கள் செட்டை நாங்கள் டிசேபிள் பண்ணுவதன் மூலம் மாணவர்களின் மெசேஜை முற்றிலும் என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணி கொள்ளலாம். எனவே இதை நாங்கள் கேன்சல் பண்ணினமாக இருந்தால் மாணவர்களுக்கு மீண்டும் மெசேஜ் பண்ண முடியாது. அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சினை தான் நாங்கள் அழகான முறையில் ப்ரெசன்டேஷன் செய்து கொண்டு வந்தாலும் இந்த மாணவர்களின் தொல்லையால் என்ன செய்யும், இதை கிறுக்குவாங்க, தெரியாமல் கிறுக்குவாங்க, அல்லது தெரிந்தே வேணுமென்று என்ன செய்வாங்க, கிறுக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களை எப்படி நாங்கள் இதனை டிசேபிள் செய்து கொள்வது என்பதை பார்ப்போம். சாதாரணமாக ஒரு மாணவன் கிறுக்கினால் இப்படி என்ன செய்யும், உங்களுக்கு காட்டும், யார் அந்த மாணவன் என்பதையும் காட்டும். எங்களுடைய ஷேரிங் பாரை நாங்கள் கிளிக் பண்ணமாக இருந்தால் மேலுள்ள பாரை காட்டும். இதில் நாங்கள் மூவ் செட்டிங்ஸ் என்பதுக்கு போனமாக இருந்தால் பாருங்கள் டிசேபிள் அனோட்டேஷன் என்பது இருக்கும், அதனை நாங்கள் கிளிக் செய்தால் மாணவர்களுக்கு மீண்டும் என்ன செய்யலது, கிறுக்கவே முடியாது. இவ்வாறு செய்த பின்னர் எங்களுக்கு ஒரு இன்னொரு பிரச்சனை வரும், என்ன என்றால் மாணவர்கள் கிறுக்கியதை எவ்வாறு இல்லாமல் ஆக்குவது என்று. இதற்கும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, எங்கட அனோட்டேட் என்பதுக்கு நாங்கள் போய் இரேசர் எடுத்து நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அழித்து கொள்ளலாம். அல்லது கிளியர் என்பதை கொடுத்தால் முற்றிலும் என்ன செய்யும், இது அழிந்து விடும். சில வகுப்புகளில் இவ்வாறான வேலைகள் அனைத்தும் நடக்கும். சில வேலைகள் மாணவர்கள் கத்தி கொண்டிருக்கலாம் மியூட் பண்ணாமல், அதே மாதிரி வீடியோ ஆன் பண்ணி கொண்டிருக்கலாம், அதே மாதிரி மெசேஜ் பண்ணலாம், அதே மாதிரி கிறுக்கல் வேலைகளையும் மேற்கொள்ளலாம். எனவே இது அனைத்தையும் இல்லாமாக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செக்யூரிட்டிக்கு போனால் சஸ்பெண்டட் ஆல் என்பது இருக்குது, இதை நாங்கள் அழுத்துவதன் மூலம் நாங்கள் அனைத்தையும் இல்லாமாக்கி கொள்ளலாம். எனவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த கிளாஸை நடத்தி கொண்டு போகலாம். எங்களுக்கு தேவையாக இருந்தால் அதனை நாங்கள் மீண்டும் இணை
லேபிள் பண்ணி மாணவர்களை நாங்கள் கதைக்க விடலாம். எனவே நான் உங்களுக்கு கூறுவது ஒரே ஒரு விடயம்தான், இதை அனைத்தையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான நேரத்தில் மாத்திரம் மாணவர்களின் பெயரை குறிப்பிட்டு அவர்களை நாங்கள் அன்மியூட் செய்து பேசும்படி சொன்னால் மாத்திரம் பேசக்கூடிய மாதிரி வைத்து கொண்டால் இந்த கிளாஸினை அழகான முறையில் செய்து முடிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கட்டாயமாக இதன் மூலம் நீங்கள் சிறிதளவு பிரயோசனத்தை அடைந்தாலும் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஆதரவை வழங்கலாம். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களையும் நீங்கள் கேட்பதன் மூலம் அதன் வீடியோக்களையும் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த காணொளியை இத்துடன் முடிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.